हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுவரைக்கும் லேப் அசிஸ்டன்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் 7 பார்ட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 8th பார்ட். இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த மாறா விதியின் மூலம் ராக்கெட் ஒன்று செயல்படுகிறது? ஆன்சர் சி, நேர்கோட்டு உந்தம். செகண்ட் கொஸ்டின், மலையேறும் ஒருவர் முன்னோக்கி வளைந்து நகருவதற்கான காரணம். ஆன்சர் டி, அவருடைய பாதத்தில் உடலின் புவியீர்ப்பு மையத்தை வைத்து கொள்ள. மூணாவது கொஸ்டின், மலைத்துளியின் கோள வடிவத்திற்கான காரணம். ஆன்சர் பி, பரப்பு இழுவிசை. ஃபோர்த்து கொஸ்டின், ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும் வெப்ப கதிர்களின் அளவு எதை பொறுத்தது? ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்தும். ஃபிஃப்த்து கொஸ்டின், ஒரு பொருளின் எடை. ஆன்சர் பி, துருவங்களில் அதிகம். சிக்ஸ்த்து கொஸ்டின், ஆன்சர் ஏ, அதாவது ஏ உண்மை ஆனால் ஆர் தவறு. செவன்த்து கொஸ்டின், தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஏ, புதுடெல்லி. எய்த்து கொஸ்டின், மின் சுமையின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் டி, கூலும். நைன்த்து கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடு. ஆன்சர் டி, அனைத்தும். 10th கொஸ்டின், செவியுணர் அதிர்வெண் நெடுக்கம். ஆன்சர் டி, 20 ஹெட்ஸ் முதல் 20,000 ஹெட்ஸ் வரை. 11th கொஸ்டின், அணுக்கருவின் அளவு. ஆன்சர் ஏ, 10^-14 மீட்டர். 12th கொஸ்டின், கதிரியக்கப் பொருள்களின் அரைவாழ் நாட்கள் எதை பொறுத்தது? ஆன்சர் டி, அணுவிலுள்ள உட்கருவின்களுக்கிடையே உள்ள உட்கருவிசையை பொறுத்தது. 13th கொஸ்டின், ஒளி அலை கொள்கையை உருவாக்கியவர். ஆன்சர் ஏ, கிறிஸ்டியன் ஹியூஜன்ஸ். 14th கொஸ்டின், இயக்க ஆற்றல் என்பது. ஆன்சர் டி, இயக்கத்தில் இருக்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தை சார்ந்தது. 15th கொஸ்டின், விண்வெளி வீரர் விண்வெளியில் நடக்கும்போது தன்னுடைய திசையை எவ்வாறு மாற்றுவார்? ஆன்சர் சி, கை ராக்கெட்டை பயன்படுத்துவதன் மூலம். 16th கொஸ்டின், மின் திறன் என்பது. ஆன்சர் டி, பி ஈக்குவல் டு விஐ. 17th கொஸ்டின், விசையின் அளவை தரும் இயக்கத்தின் விதி. ஆன்சர் நியூட்டனின் இரண்டாம் விதி. 18th கொஸ்டின், மின் கட்டுப்படுத்தி எதில் மின் தடுப்பானாக பயன்படுகிறது? ஆன்சர் பி, ஏசி சுற்றுகளுக்கு மட்டும். 19th கொஸ்டின், ஒரு வாகனம் கடந்து செல்லும் போது தொலைக்காட்சி ஒளிபரப்பு சிதைவுறுகிறது, ஏனெனில். ஆன்சர் பி, வாகனத்தில் உள்ள ஸ்பார்க் பிளக் மின்காந்த இடையூறுகளை தோற்றுவிக்கும். 20th கொஸ்டின், குமிழோடு திரியின் முனை இணையும் போது தலைக்கோளின் சுழிப்பிரிவு புரிக்கோளின் வரைகோட்டுக்கு கீழ் அமைந்தால் அது. ஆன்சர் ஏ, நேர்பிழை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.